மூன்றாம் வகுப்பு மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்று தமிழில் பாடம் இரண்டில் கண்ணன் செய்த உதவி, இந்த பாடத்துக்கு உண்டான இந்த பயிற்சிகளை பற்றி இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். பக்க எண் 9 வாங்க. அனைவரும் கையில் பென்சில் எடுத்துக்கோங்க. சரியான விடையை தெரிவு செய்வோமா. இங்கே என்னென்னா ஒரு வினா கொடுத்துருக்காங்க, அதுக்கு 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு எது சரியான பொருத்தமான விடையோ அதை வந்து நம்ம தெரிவு செஞ்சு அதை எழுதணும், சரியா? இப்போ முதலாவது பாருங்கள், கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் டேஸ். இப்போ கதிரவன் அப்படின்னா என்ன? இங்கே என்ன 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சந்திரன், சூரியன், விண்மீன், நெற்கதிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கதிரவன் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா சூரியனை தான் சொல்கிறோம். அப்போ ஆவணால் இருக்குது பார்த்தீங்களா சூரியன், அதை எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து இரண்டாவது, மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். இதுக்கும் அதே மாதிரி 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ மகிழ்ச்சி அடைந்தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம்? மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான், ஆள இருக்குது பாருங்கள், இதுதான் சரியான விடை. மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான், இதை எடுத்து இங்கே எழுதுங்க. அடுத்து மூன்றாவது, ஒலி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஒலி எழுப்பி இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? ஆவணால் இருக்குது பாருங்கள், ஒலி கூட்டல் எழுப்பி, இதை எடுத்து இங்கே எழுதுங்க. அடுத்ததாக பொருத்தமான குறியீடுக, இங்கே ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? சரிங்கிறதுக்கு ஒரு டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அடுத்து தவறுங்கிறதுக்கு ஒரே கிராஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்கள், கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான். இப்போ இந்த பாடம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ கண்ணன் வந்து அந்த பெரியவர் வந்து என்ன பண்ணுறாரு, கண்ணன்கிட்ட உதவி கேட்கும்போது அவன் மறுக்காமல் என்ன பண்ணான், அவர் வந்து இந்த சாலையை கடந்து செல்கிறதுக்கு உதவி புரிஞ்சான் இல்லையா. அப்போ அது சரி. அப்போ இங்கே என்ன போடணும், சரிங்கிறதுக்கு அந்த சரியான குறியீடை இந்த குட்டி அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் சரின்னு போடுங்க. அடுத்தது பாருங்கள், கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்து விட்டான். இந்த கதையில் உங்களுக்கே தெரியும், பள்ளிக்கு கண்ணன் நேரத்தோடையா போனான், அந்த பஸ் பேருந்து வந்து விபத்து ஆனதுனால அவன் வந்து என்ன பண்ணான், தாமதமாக போனான். அப்போ இங்கே என்ன பண்ணோம், தவறு அப்படின்னு எழுதணும். அடுத்தது பாருங்கள், பெரியவர் செல்பேசியில் 107 அழைத்தார். பெரியவர் வந்து செல்பேசியில் வந்து அந்த அவசர ஊர்திக்கு வந்து எந்த நம்பரை அழைக்கணும், 108. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 107 அழைத்தார்னு கொடுத்துருக்காங்க. அவரு கூப்பிட்டது 108. அப்போ இது தவறு. அடுத்ததாக ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணனை பாராட்டினர். இப்போ அவன் கண்ணன் வந்து நடந்ததெல்லாம் அவங்க ஆசிரியர்கிட்ட வந்து கூடணுன்னு அவங்க என்ன பண்ணாங்க, கண்ணனை பாராட்டினாங்க. அந்த மாணவர்களும் அவங்களுக்கு கைத்தட்டி பாராட்டினாங்க இல்லையா. அப்போ அது சரி. அப்போ சரியான குறியீடு அந்த குட்டி பாக்ஸில் போடுங்க. அடுத்தது பாருங்கள், பக்க எண் 10 வாங்க. அகர முதலியை பார்த்து பொருள் வேறுபாடு அறிக. முதல்ல பாருங்கள், ஒலி, ஒலிக்கு வந்து எந்த லி, அடுத்து இன்னொரு ஒலி கொடுத்துருக்காங்க, அதுக்கு இன்னொரு லி கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல இருக்கிற இந்த ஒலி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா சத்தம். இந்த ஒலி அப்படிங்கிறதுக்கு என்னது, சத்தம். அடுத்து இரண்டாவது பாருங்கள், அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர அந்த லீ இருக்கு இல்லையா, அப்போ அதுக்கு வர அந்த ஒலி அப்படின்னா வெளிச்சம், வெளிச்சம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மூன்றாவது, பள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது இந்த பள்ளி வந்து நம்ம படிக்கக்கூடிய கல்வி கற்கும் இடம். அப்போங்க இந்த டேஸில் நீங்கள் என்ன எழுதணும், கல்வி கற்கும் இடம், அதை தான் வந்து பள்ளிக்கூடம்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நான்காவது பாருங்கள், பள்ளி, இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்களா, பள்ளி படம். இப்போ அந்த பள்ளி, இப்போ அந்த பள்ளி அப்படிங்கிறது என்ன, ஊர்ந்து செல்லும் ஒரு உயிரி. என்ன எழுதணும், ஊர்ந்து செல்லும் ஒரு உயிரி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஐந்தாவது, காலை, காலை அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம், சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம காலை பொழுதுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த டேஸில் என்ன எழுதுகிறோம், சூரியன் உதிக்கும் நேரம், நல்லா எழுதிக்கோங்க, சூரியன் உதிக்கும் நேரம். அடுத்தது ஆறாவது பாருங்கள், காலை, இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்னது, காலைன்னு நம்ம எதை சொல்லுவோம், எருது, அந்த மாடு இருக்கு இல்லையா எருது மாடு, அதுதான் நம்ம சொல்லுவோம். அப்போ நீங்கள் காலைங்கிறதுக்கு நீங்கள் எருது அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்ததாக சரியான சொல்லால் நிரப்பி படி.
இதில் ஒரு ஒட்டகச்சிவிங்கி படம் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், ப்ராக்கெட்டில் விடைகள்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இங்கே 5 வரைக்கும் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. கோடிட்ட இடமா, ஒட்டகச்சிவிங்கி மிகவும் என்ன, எப்படி இருக்கும் அது, உயரமானது. ஒட்டகச்சிவிங்கி மிகவும் உயரமானது. அதன் அடுத்தது இரண்டாவது பாருங்கள், அதன் கழுத்து டேஸ் இருக்கும்னு இருக்குது. அதோடய கழுத்து பார்த்துருக்கீங்களா படத்துலலாம் எப்படி இருக்கும், நீளமாக இருக்கும். மூன்றாவது, ஒட்டகச்சிவிங்கிக்கு குரல் நான் இருந்தாலும் அதனால் சத்தம் போட்டு டேஸ் முடியாது அப்படின்னு இருக்குது. அதால் என்ன பண்ண முடியாதான், கத்த முடியாதான் சத்தம் போட்டு, அப்போ கத்த முடியாது. நான்கு, ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு டேஸ் வாய்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கத்தை கூட அதோட காலால் தாக்கி கொள்ளுமா, அது அந்தளவுக்கு அது வலிமை வாய்ந்தது. இந்த டேஸில் என்ன எழுதணும், வலிமை. ஐந்தாவது பாருங்கள், ஒட்டகச்சிவிங்கி டேஸ் தின்னும். இப்போ ஒட்டகச்சிவிங்கிது என்னத்தை சாப்பிடும், இலை தலைகளை தின்னும். இதை சரியாக எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பக்கையன் 12 வாங்க, சொல் விளையாட்டு. வாத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வாத்து வந்து தண்ணியில் நீந்திக்கிட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட உடலில் வந்து சில எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நாம் புதிய சொற்களை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு எடுத்துக்காட்டு, நகை, நகை அப்படின்னு அவங்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 சொற்களை வந்து நம்மளை புதுசாக உருவாக்க சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல பாருங்கள், 2 அந்த குட்டி குட்டியாக வட்டம் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு இதில் பாருங்கள், சிரி, சிரி. இந்த எழுத்துக்கள்லேருந்து எடுத்து ஒரு சொல்ல உருவாக்கியாச்சு, சிரி. அடுத்தது பாருங்கள், அடுத்த இரண்டாவதுக்கு, புடி, புடி. அடுத்தது மூன்றாவது, சிரிப்பு, சிரிப்பு. நான்காவதில் எழுதுங்க, நா கை இப்பு, நகைப்பு. ஐந்தாவது, நா டி இப்பு, நடிப்பு. ஆறாவது, தி கை இப்பு, திகைப்பு. சரி மாணவர்களே, இதை வந்து சரியாக எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும், வீட்டில் கவனமாக படிக்கணும். நன்றி, வணக்கம்.